ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் பைக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜேஐ ஓஎம் ஃபோர் ஸ்மார்ட் ஃபோன் கிம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் டிஜேஐ ஓஎம் ஃபோர் கிம்பிளோட பாக்ஸ். இது ரொம்ப காம்பேக்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க, இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பவுச்சு, ஒரு ரிங் ஹோல்டர் ஒன்று இருக்குது. அது எப்படி மொபைலில் வந்து ஒட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் பின்னாடி பார்க்கலாம், இதை எப்படி ஒட்டலான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபேட் இருக்குது. ட்ரைபேட் இருக்குது. யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு சி டைப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கிம்பல். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 390 கிராம்ஸ். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஒரு ஹோல்டர், மொபைல் ஹோல்டர் இருக்குது. இதில் என்ன ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மட்டும்தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஹோல்டர். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா அதுங்க 390 கிராம்ஸை தாங்குது. உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க, இதை மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் எதுக்குன்னா வந்து மொபைலுக்கும் இந்த கிம்பிளும் ரெண்டும் சிக்னல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பேக்கிங்லேயே கொடுத்துருப்பாங்க. இதை இருக்கு பாருங்களா. உங்களுக்கு ஐஃபோன் வந்தாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டானாலும் ஐஃபோன்னா ஆப் ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டுனா கூகுள் பிளேயில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, அப்படி இல்லையா உங்களுக்கு, இங்கே பாருங்கள் கிம்பிள்லேயே வந்து கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டாலும் ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். டிஜேஐ எம்ஐஎம்ஓ டைப் பண்ணிங்கன்னா மேலே வந்துடுச்சு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால். இப்போ நம்ம இந்த மொபைல் ஹோல்டரை எப்படி வந்து மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிங் ஹோல்டர். ரிங் ஹோல்டர் எப்படின்னா, இப்போ ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஒரே ஃபோன் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்குன்னா இந்த ரிங் ஹோல்டரை நீங்கள் பர்மனெண்ட்டாக இதில் பேஸ் பண்ணிக்கலாம். இங்கே அலைன்மெண்ட் கைடு இருக்குதுங்க. இது எதுக்குன்னா உங்களோட மொபைல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரிங் ஹோல்டரை பர்மனெண்ட்டாக பேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில். அப்படி இல்லை நான் வேறு ஒரு மொபைல் யூஸ் பண்ணுவேன் போகணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலைன்மெண்ட் இதிலே கொடுத்துருக்கோம். கேமரா எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நீங்கள் இதை வச்சு பேஸ் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோனில் கிளாம்ப் அட்டன்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது கிம்பிளில் எப்படி வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இதில் அன்ஃபோன் பண்ணிவிட்டு மொபைலை சென்ட்ரா வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கையிலேயே நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸ்டேப்லாம் வந்து ஒரே இடத்துல நீங்கள் வைக்கிறதுனா ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அட்டாச் பண்ணிச்சு.
இப்போ நம்ம இந்த கிம்பலோட ஃபங்க்ஷன் ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிம்பலில் மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தோன்னா பேலன்ஸ்டாக இருக்கா? இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னா அன்பேலன்ஸிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மொபைல் ஹோல்டரில் பிடிச்சிட்டு மொபைலை ரைட்டோ லெஃப்ட்டோ வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸாக வச்சுருங்க. இப்போ நம்ம கிம்பலை ஆன் பண்ண போகிறோம். மோட் பட்டன் இருக்குது பாருங்கள், எம்னை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிம்பிள் ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டோடனே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் பொசிஷனில் தான் வந்து மொபைல் வந்து இருக்கும். இதே உங்களுக்கு இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா டபுள் கிளிக் பண்ணால் லேண்ட்ஸ்கேப்பில் வந்துடும், திருப்பி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி மொபைலை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிஜே எம்ஐஎம்ஓன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்ல, அதுக்குள்ளார போயிடுங்க. சரிங்களா? மேலே பாருங்க, டிவைஸ் ஒன் கனெக்ட்னு கேட்குதுங்களா? கனெக்ட். மொபைலும் மொபைலும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீ எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மோட் பட்டன் பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு பர்பஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆஃப்க்கு வந்து இதை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்புக்கும் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ரைட்டுக்கு சேஞ்ச் ஆகுதா? அடுத்து இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வீடியோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. சிங்கிள் ப்ரெஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஜாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ஜாஸ்டிக் பார்த்தீங்கன்னா டில்ட்டு பேன் பண்ணிக்கலாம். இது ரெண்டு இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது, ஓகேங்களா? ஏன்னா இந்த ரெட் கலர் டாட் இருக்குல்ல, இது இந்த பட்டன் எதுக்குன்னா வந்து நீங்கள் கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு பட்டன். நீங்கள் ஒவ்வொரு ப்ரெஸ் பண்ணுறாலே ரெக்கார்ட் ஆகும், கட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது பாருங்கள், இது சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த இதில். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி, இது எதுக்குன்னா நீங்கள் இந்த யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடபிள்யூன்னு இருக்குது பாருங்கள், இது ஏன்னா ஜூம் இன் ஜூம் அவுட். பாருங்கள் எவ்வளோ ஜூம் ஆகுது பாருங்கள், ப்ரெஸ் பண்ணாலும் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு ட்ரிகர் இருக்குது பாருங்க. இந்த ட்ரிகர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரிகரை மூணு இதாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேப் பண்ணிங்கன்னா ஆட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும், க்ரீன் கலரில் பாக்ஸ் எடுத்துக்கிறோங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். திருப்பி நீங்கள் வேணான்னா திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ இதையே டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் பொசிஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ வந்து ஜாஸ்டிக் யூஸ் பண்ணி பொசிஷன் மாற்றிட்டீங்கன்னா இப்போ திருப்பி ஒரிஜினல் பொசிஷன் வரணும்னா உங்களுக்கு டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷன் வந்துடும். இப்போ அதே ட்ரிகரை த்ரீ டைம் டேப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேம் ஓப்பன் ஆகிடும். இப்போ பேக் கேம் ஓப்பன் பண்ணதுக்கு த்ரீ டைம், ஓகேங்களா? இந்த கிம்பலோட பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் பேக் சைடு இருக்க ட்ரிகரை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி மூவ் பண்ணாலும் கிம்பிள் மட்டும்தான் மூவ் ஆகும். மொபைல் வந்து ஸ்டேபிளாக நம்ம எங்கே பொசிஷன் பண்ணியிருக்கோமோ அதே அதிலே ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பைக்கில் போகும்போதும் சரி காரில் போகும்போதும் சரி எந்த ஷேக்கும் இல்லாமல் வீடியோ ஃபோட்டோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல் கிளியராக எடுக்கலாம். ஷேக் எந்த ஷேக்கும் இருக்காது, நீங்கள் பார்த்தோன்னா தெரியும் பார்த்தீங்களா?